பிக் பாஸ்ல இந்த வாரம் எவிஷன் ப்ராசஸ்க்காக இப்போதைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய 9 பேர் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க. 11 பேர் இந்த நிலைமையில சிபி அப்புறம் நிரூப் இவங்க ரெண்டு பேருமே அவங்களுக்கு கொடுத்த டாஸ்கை வின் பண்ணி நாமினேஷன்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. அந்த வகையில் இப்போ இருக்கக்கூடிய இந்த 9 பேரில் இதுவரைக்கும் நடத்தப்பட்டிருக்க அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் யார் எவ்வளோ ஓட் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ராஜு 27% ஓட்டுகள் வாங்கி முதலிடத்தை பிடிச்சிருக்காரு. பிரியங்கா 14% ஓட்டுகள் வாங்கி இரண்டாவது இடத்தையும், தாமரை 11% ஓட்டுகள் வாங்கி மூணாவது இடத்தையும், சஞ்சீவ் 9.33% ஓட்டுகள் வாங்கி நாலாவது இடத்தையும், பாவனி 9.32% ஓட்டுகள் வாங்கி அஞ்சாவது இடத்தையும், அக்ஷரா 9.30% ஓட்டுகள் வாங்கி ஆறாவது இடத்தையும், வருண் 7% ஓட்டுகள் வாங்கி ஏழாவது இடத்தையும், அமீர் 6% ஓட்டுகள் வாங்கி எட்டாவது இடத்தையும், இருக்கிறதுலே அபிநய் தான் ரொம்ப கம்மியாக 4% ஓட்டுகள் வாங்கி கடைசி இடத்தையும் பிடிச்சிருக்காரு. அந்த வகையில் இந்த ஓட்டிங் ரிசல்ட்டை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த வாரம் அபிநய் வெளில போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் அவர் இனி வரக்கூடிய நாட்களில் கொடுக்கக்கூடிய டாஸ்கில் எதுவும் வின் பண்ணிட்டார் அப்படின்னா அவர் இந்த நாமினேஷன் லிஸ்ட்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு அவருக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ இன்னைக்கு வரைக்கும் ஓட் போடக்கூடிய மக்கள் எல்லாருமே அவங்க யார் வெளியில் போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்கள தான் ஓட் போடுறாங்க. அப்படி ஓட் போட்டு அவங்க டாஸ்கில் வின் பண்ணிட்டாலும் மக்களுக்கு சந்தோஷம்தான். ஆனால் மக்கள் யாருக்கு ஓட் போடாமல் யார் வெளியில் போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க இந்த டாஸ்கில் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா மக்கள் ஏமாற்றம் அடைவாங்க. நாங்கள் வந்து இவ்வளோ நம்பிக்கை வச்சு ஓட் போட்டது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு மனப்பக்கத்தில் தள்ளப்படுவாங்க. இன்னொரு பக்கம் இந்த ஒரு விஷயம் அபிநயை காப்பாற்றதுக்கு நடக்குதா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. நேற்று இந்த பஸ் டாஸ்கில் எவ்வளோ முயற்சி பண்ணியும் அபிநய் வந்து இந்த டாஸ்கில் வின் பண்ணலை. கடைசியில் நிரூப் தான் ஸ்டாண்ட் எடுத்து நின்று இந்த டாஸ்கில் வின் பண்ணியிருக்காரு. ஒருவேளை இனி வரக்கூடிய நாட்களில் இவர் டாஸ்க் எதுவும் வின் பண்ணிட்டார் அப்படின்னா அவர் நாமினேஷனில் வரமாட்டார். இன்றைக்கி கூட இந்த கியூப் டாஸ்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அபிநய், ராஜு, அக்ஷரா, அமீர், தாமரை இவங்கெல்லாம் மோதுறாங்க. இந்த டாஸ்கில் ராஜுக்கும் அக்ஷராவும் கூட ஒரு மிகப்பெரிய வாக்குவாதம் ஏற்படுது. அக்ஷரா கோச்சிட்டு வெளியில் போகிறாங்க. இதில் ராஜு வின் பண்ணுறாரா, அபிநய் வின் பண்ணுறாரா, இல்லை அமீர் வின் பண்ணுறாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த நாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ராஜு, தாமரை, பிரியங்கா இவங்கெல்லாம் இந்த டாஸ்க்கை வின் பண்ணி நாமினேஷனில் வரல அப்படின்னு சொன்னாலும் கூட மக்களுக்கு சந்தோஷம்தான். இல்லை இந்த டாஸ்கில் தோற்று போய் அவங்க நாமினேஷனில் வந்துட்டாலும் அவங்கள ஓட் போட்டு காப்பாற்றுறதுக்கு ரசிகர்களிடையே தான் இருக்காங்க. இப்போதைக்கு டேஞ்சர் ஜோனில் இருந்தது நிரூப் இருந்தார், அவர் எஸ்கேப் ஆகிட்டார். மற்றபடி இந்த அக்ஷரா, அபிநய், பாவனி, இன்னொரு பக்கம் அமீர், சஞ்சீவ் இவங்க எல்லாருமே இந்த டாஸ்கில் வின் பண்ணக்கூடிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்காங்க. கண்டிப்பாக இவங்களாம் டேஞ்சர் ஜோனுக்கு வந்துட்டு இதில் ஒரு ஆள் எவிட் ஆகி மற்றவங்களாம் வந்து வீட்டுக்குள்ளே திரும்ப வருவாங்க. அந்த வகையில் இப்போ இருக்கக்கூடிய இந்த 9 பேரில் இனி வரக்கூடிய நாட்களில் யாரெல்லாம் டாஸ்க்கை வின் பண்ணி நாமினேஷன் வந்து எஸ்கேப் ஆகிறாங்க, யார் வந்து டாஸ்க்கை தோற்று போய் நாமினேட் ஆகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இருக்கக்கூடிய இந்த நபர்களில் யார் எவிட் ஆகி வெளில போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.